வணக்கம். நான் இப்பொழுது தற்பொழுது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையத்துக்கு வந்தேன். காரணம், நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டமும் நெல்லை மாவட்டமும் சங்கமிக்கக்கூடிய முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ரஸ்தக்காடு பகுதியிலே கலப்பை மக்கள் இயக்கம் நம்ம பிடி செல்வகுமார் அவர்களுடைய முயற்சியாலே 308 பெண்கள் அங்கே ஒரு கலை திருவிழா, 308 பெண்கள் பொங்கலிட அந்த பொங்கல் திருவிழாவிலே சமத்துவ பொங்கல் அங்கே முக்கடல் சங்கமிக்கும் இடம், எம்மதமும் சம்மதம் என்று முழங்கக்கூடிய இந்து மதமானாலும் சரி, கிறிஸ்துவ மதமானாலும் சரி, அது இஸ்லாமிய மதம் என்றாலும் சரி, எம்மதமும் சம்மதம் என்ற சமத்துவத்தை ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையை வலியுறுத்தும் வண்ணம் அங்கே சாதி மத பேதம் இல்லாமல் ஒரு சமத்துவ பொங்கல் ஒரே இடத்தில் 308 பெண்கள் பொங்கலிட்ட கண்கொள்ளா காட்சி. அங்கே கரகாட்டம் என்றும் சிலம்பாட்டம் என்றும் பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்றும் கலை நிகழ்ச்சியிலே அந்த கடற்கரை ஓரத்திலே ஒரு பக்கம் கடல் நிலப்பரப்பு இன்னொரு பக்கம் அந்த மணற்பரப்பு, அங்கே கடல். அந்த கடல் புறத்திலே நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கி பஞ்சபூதங்களை சாட்சி வைத்து அங்கே 308 பெண்கள் பொங்கலிட்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த சமத்துவ பொங்கல் முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலே எம்மதமும் மும்மதமும் சம்மதம் என்று அந்த சம்மதத்தை அந்த பொங்கல் திருநாளை அது அந்த பொங்கல் என்று சொன்னால் அன்பால் பண்பால் நட்பால் சிவாவின் பால் அல்லாவின் பால் அல்லலூயாவின் பால் இப்படி அன்பால் அங்கே பொங்கும் பால் பால் பொங்கோ பொங்கோ என்று பொங்கக்கூடிய அந்த பொங்கல் 308 பெண்கள் பொங்கலிட கூடிய காட்சி என்பது ஒரு அற்புதமான காட்சி. காரணம், சமத்துவ பொங்கல். இந்த நாட்டிலே இன்றைக்கு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், அமைதி வேண்டும், ஆனந்தம் வேண்டும். இந்த சமாதானம் சமதர்மம் மக்களிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் சகோதர தத்துவம், அதுதான் தனித்துவம், அதுதான் இந்த தமிழ் மண்ணின் மகத்துவம். அதை எடுத்து ஏம்பும் வண்ணம் அங்கே இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். கவிதை என்றால் எதுகை மோனை அங்கே பொங்கும். கவிதை என்று சொல்லும்போது எதுகை மோனைகள் பொங்கும், போர் என்று வந்துவிட்டால் யானைகள் பொங்கும், ஆனால் பொங்கல் என்று சொல்லிவிட்டால் 308 பானைகள் பொங்கும் என்று தமிழ் பெண்கள் அத்தனை பேரும் அந்த பானைகளிலே பொங்கலை பொங்கும் வண்ணம் அந்த பொங்கலில் பொங்கல் திருவிழாவிலே கலந்து கொண்டு வந்தேன். அந்த சமத்துவ பொங்கல் கலந்த இந்த நன்னாளிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், பொங்கல் என்பது தமிழருடைய தனி திருவிழா. இது நன்றியை பாராட்டக்கூடிய, இது கலப்பை மக்கள் இயக்கம் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது உழவர் திருநாள், விவசாயிகளுடைய திருநாள். தமிழன் என்பவன் நன்றி கடன் பட்டவன், எப்படி விடா எடுத்திருக்கிறான், எப்படி பண்டிகை கொண்டாடி இருக்கின்றான். தமிழன் என்பவன் எதிலும் வைத்திருப்பான் சாரம், வாழ்க்கைக்கு வைத்தான் மனைவி என்ற சம்சாரம், எதிலும் இருக்கும் சாரம் அவன் கலையிலும் வைத்தான் சாரம், அதுதான் தமிழனின் கலாச்சாரம். இந்த விவசாயிகள் தங்களுடைய உழைப்புக்காக தங்களுக்கு வாழ்க்கை அளித்ததை நன்றி கூறும் வண்ணம் விண்ணுக்கு சொன்னான் நன்றி, மண்ணுக்கு சொன்னான் நன்றி, அவன் கதிரவனுக்கு சொன்னான் நன்றி, அறுத்த கதிருக்கு சொன்னான் நன்றி, காற்றுக்கு சொன்னான் நன்றி, கலப்பைக்கு சொன்னான் நன்றி, அதுதான் பொங்கல். அதுக்கு மறுநாள் மாடாக உழைத்த மாட்டுக்கும் வைத்தான் பொங்கல், கன்னியர் கொண்டாட வைத்தான் கன்னி பொங்கல். இப்படி இத்தனை பொங்கல் பொங்கவோ பொங்கு என்று பொங்குகிறது என்று சொன்னால் இந்த உழவர் திருநாள் அது தமிழர் திருநாள். தன்னுடைய தனக்கு கை கொடுத்த, தனக்கு கரம் கொடுத்த, தனக்கு உதவி செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கக்கூடிய நினைவு பொங்கல். அந்த நினைவு பொங்கலை சமத்துவ பொங்கலை போய் கடற்கரை ஓரத்திலே கன்னியாகுமரி அந்த குமரி முனையிலே அங்கே சென்று சமத்துவ பொங்கலை கொண்டாடிவிட்டு வந்த தருணத்தில் தான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். மகிழ்ச்சி. நான் இப்போ கூட இந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அங்கே எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் ராஜகோபால் வந்திருந்தார், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சி கே கண்ணன் வந்தாங்க. அவங்களாம் கட்சி வேட்டி கட்டி கரை வேட்டி கட்டி தான் வந்தாங்க. ஆனால் நான் எந்த கரை வேட்டியும் கட்டி கொண்டு செல்லவில்லை. என்னுடைய வாகனத்தில் கூட நான் கொடியை போட்டுக்கொண்டு லட்சிய திமுக என்று அந்த இதோடு செல்லவில்லை. நான் அரசியல் வண்ணத்துக்கு அப்பாற்பட்டு கலப்பை மக்கள் இயக்கமாக நான் மக்களோட மக்களாக இப்போ இங்கே நின்று பேசுகிறேன். எனக்கு பாதுகாப்புக்கு எந்த பூனை படையும் கிடையாது, எந்த படையும் கிடையாது. நான் மக்களுடைய பிரச்சனைக்காக இன்றைக்கி சமத்துவ பொங்கல்னால் ஏன், இப்போ வந்து திருவள்ளுவர் வள்ளுவர் கொடுத்தார், அருட்பால் பொருட்பால் காமத்துப்பால், அவன் மதங்களுக்கெல்லாம் அப்பால், அவன் தந்தது முப்பால், அவன் கொடுத்தது அவன் கொடுத்த தொகுப்பால், அதை படித்த படிப்பால், அது அதன் மீது கொண்ட நினைப்பால், நான் குடித்தது தமிழ்பால், அந்த தமிழ் மக்கள் பால்,
எனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பால் அந்த பண்பால் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும். நான் எதையும் எதிர்பார்த்து இல்லை, நான் அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் இருந்து பார்த்துட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் நான் வந்து நான் அதை சாதிப்பேன், நான் இதை சாதிப்பேன், எதுமன மக்கள், நான் மக்கள் எனக்காக பேசலை, நான் மக்களுக்கு, மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்களுக்கு போய் நீங்கள் இப்படி தான் சிந்திக்கணும், அப்படி தான் சிந்திக்கணும் நான் சொல்கிற இடத்துல இல்லை. மக்கள் அவங்களுக்கு தெரியும், அவங்க கஷ்டப்படுறாங்க. எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் வரி வரி வரி, வரியா இல்லை அது வழியா. இத்தனை வரியும் வழியும் தங்கிட்டு மக்கள் போராடும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி கிடைக்க வேண்டும். அதை ஆண்டவன் தான் கொடுக்க வேண்டும், அந்த ஆண்டவன் கொடுக்க வேண்டும். அங்கே பார்த்தா நான் எதை யாரையும் கையெடுத்துக்க முடியல. ஆண்டவன் ஆகாயம், நீர், நிலம், நெருப்பு, காற்று என்ற அந்த பஞ்ச பூதங்களை சாட்சி வச்சு 308 பொங்கல் பொங்குதுன்னா அத்தனை பெண்களும் பொங்கலை பொங்கும்போது அனலடிக்க கனலடிக்க தனலடிக்க அந்த அடுப்பில் இட்ட நெருப்பு அது அப்படி பொங்கி எட அந்த இடத்துல அந்த பெண்கள் பொங்கல் பொங்குறாங்க. அதை பார்த்துட்டு வரேன். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்கள்லாம் கரகாட்டம் ஆடுது, தலையில் இருக்கக்கூடிய கரகத்து மேலே கையே படாமல் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அந்த கரகாட்டம் ஆடுவதும் அந்த ஒயிலாட்டம் ஆடுவதும் அந்த பொக்கால் குதிரை ஆட்டம் ஆடுவதும் சின்ன பசங்க சிலம்பாட்டம் ஆடினார்கள். அவர்கள் ஆடிய சிலம்பாட்டத்தை பார்த்தபோது சிலம்பரசனை பெற்றெடுத்த தந்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆடினார்கள் சிலம்பாட்டம். அவர்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என் மகன் சிலம்பாட்டம் என்று மனதார வாழ்த்தினர். ஊரார் வீட்டு பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் தன் வீட்டு பிள்ளை தானாக வளரும் என்று சொல்வதை போல இந்த அந்த தமிழ் மண்ணிலே பிறந்த அடுத்த வீட்டு பிள்ளைகளை என்னை வளர்த்த இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மக்களை வாழ்த்துவதற்காக சென்றேன். இதுதான் சார் என்னோட பயணம் சார். அதாவது இந்த துப்பாக்கிச்சூடு, இந்த பிரச்சனை, இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனால் இதை வச்சு நீங்கள் பார்க்க போனால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்குது. அங்கே துப்பாக்கிச்சூடு நடந்தப்போ நான் திருச்செந்தூரில் இருந்தேன். திருச்செந்தூரில் இருந்தப்போ அங்கேருந்து வராங்க காவல்துறை அதிகாரிகள், தயவுசெய்து நீங்கள் தூத்துக்குடி பக்கம் வந்துடாதீங்க, அங்கே துப்பாக்கிச்சூடே நடந்துக்கிட்டு இருக்கு, வரக்கூடாதுன்னாங்க. எனக்கு வரக்கூடாதுன்னா தான் நான் வருவேன்னே. நீ ஒழுங்காக என்னை விட்டுருந்தா நான் கூட கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருப்பேன். நீங்கள் அங்கே துப்பாக்கிச்சூடு நடக்குது வரக்கூடாதுன்னாங்க. எத்தனையோ அங்கே அவ்வளோ பெரிய போராட்டம், துப்பாக்கிச்சூடு, யாரும் உள்ளே போகல, நான் உள்ளே போனேன், வாகனத்தில் வரக்கூடாது, எனக்கு வாகனம் வேணான்ட்டேன். என்னை சுற்றி கட்சிக்கார படை எனக்கு வேணாம், நான் ஆறுபடை வீர அந்த முருகனை நம்பக்கூடியவன். அந்த திருப்பரங்குன்றத்தை, அந்த திருச்செந்தூரை, அந்த திருத்தணியை, அந்த பழனியை, அந்த சுவாமி மலையை, அந்த பழமுதிர்ச்சோலையை, அறுபடையை கொண்ட ஆறுபடை முருகனது முருகனிடம் இருப்பது ஆறுபடை, என்னை சுற்றி எனக்கு ஏன் கட்சிப்படை, எனக்கு வேண்டாம் சொன்னேன். நான் அந்த முருகனை நம்பி திருச்செந்தூர்ந்து நேராக ஸ்டெர்லைட்டில் அந்த போராட்டம் நடந்தப்போ, துப்பாக்கிச்சூடு நடந்தப்போ அதையே போய் பார்த்துட்டு வந்தேன். தலைக்கு மேலே கல்லடி போடுது, அத்தனை துப்பாக்கி சூடு. போலீஸ்காரங்க எங்கே எங்களுக்கு கேரண்டியே தர முடியாது உள்ளே போயிட்டு வர்றதுக்கு, நீ எனக்கு கேரண்டி தர வேண்டாம், இது ஆண்டவன் கொடுத்த உயிர். ஆண்டவன் என்ன, அதாவது வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்தது. இந்த மண்ணுக்கு ஒரு நாள் மனிதன் வருகிறான், ஒரு நாள் போயே தீர வேண்டும். என்றைக்கு பிறக்கிறான், என்றைக்கு இறக்கிறான், அது இறைவன் எழுதி வைத்த கணக்கு. இதை பற்றியெல்லாம் தெரியாது எனக்கு. வேணும் மக்களுடைய பிரச்சனையாக குரல் கொடுத்தேன். அதனால் இதெல்லாம் ஒரு இத்தனோண்டு ஒரு துப்பாக்கி சூடுக்கே பேசுகிறீங்களே. ஸ்டெர்லைட்டு அந்த அந்த இதில் அதை இது அந்த போராட்டம் நடந்தப்போ அத்தனை பேருக்கு நடந்தது துப்பாக்கி சூடு. எல்லாத்தையும் மீறி நாட்டில் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ உள்ளாட்சித்துறைக்கு உள்ளகரத்துக்கு கொஞ்சம் தேர்தல் நடந்திருக்கு, அடுத்து தான் இனிமேல் நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு தேர்தல் நடக்கணும், அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல். இப்போ நடந்தது ஒன்லி இப்போ மக்கள் பார்த்தது ஒரு சின்ன டீசர் ட்ரைலர் தான், இனிமேல் தான் ஒரிஜினல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் யோசிக்கணும், நான் சொல்லி தான் யோசிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பசிச்சா என்ன சாப்பிட்ணும் உங்களுக்கு யோஜனை வருது இல்லை, நீங்கள் என்ன சாப்பிட்ணும். படித்தவங்களாக இருந்தாக்க மேட்டுக்குடி மக்களாக இருந்தாக்க பிசா சாப்பிட்றாங்க, இதை சாப்பிட்றாங்க. ஆனால் சாதாரண ஏழை மக்கள் டீ சாப்பிட்றாங்க, சாதாரண ஒரு போண்டா சாப்பிட்றாங்க, ஒரு பக்கோடா சாப்பிட்றாங்க, எது கிடைக்குதோ சாப்பிட்றாங்க. அவங்கவுங்க பசிச்சா எப்படி யோசிக்கிறீங்க. அதே மாதிரி வாழ்க்கை, இந்த நாடு, தமிழ்நாடு, இந்திய நாடு, இந்த சட்டசபை தேர்தல், யார் வர வேண்டும், யார் உங்களுக்கு ஆட்சி தர வேண்டும், எப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டும், மக்களிடம் எப்படி இருக்க வேண்டும் மாற்றம், மக்களிடம் இருக்கக்கூடாது தடுமாற்றம், அப்படி இருந்தால் வந்துவிடும் ஏமாற்றம், இதை மீறி வர வேண்டும் பெரிய மாற்றம் என்பதற்கு மக்கள் சிந்திக்க வேண்டும். இதுக்கு என்னால் முடிஞ்ச குரல் கொடுப்பேன். தட்ஸ் ஆல்.